கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீர் திறந்து விடாததை கண்டித்தும் தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீரை திறந்துவிட்டு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்துவதை கண்டித்தும் ஒசூரில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கர்நாடக எல்லை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் ஒசூர் மூக்கண்டப்பள்ளி பகுதியில் இருந்து இஎஸ்ஐ மருத்துவமனை சந்திப்பு பகுதிக்கு கர்நாடக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். போலீசார் அமைத்திருந்த தடுப்பு வேலிகளை தாண்டி கர்நாடக எல்லையை முற்றுகையிட முயன்றனர். சிப்காட் போலீசார் தடுத்து நிறுத்தினர். தரையில் அமர்ந்து கர்நாடக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி சட்டவிரோதமாக தமிழகத்தின் உரிமை நீரை கர்நாடக அணைகளிலே அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணராஜசாகருடைய 124 அடி உயரத்தில் 100 அடி தண்ணீர் வச்சிருக்கிறாங்க. கபினி அணையில 67 அடிக்கு 65 அடி தண்ணி வச்சிருக்கிறாங்க. கேரங்கி அணையில 129 அடிக்கு 128 அடி தண்ணி இருக்குது. ஹேமாவதியில 117 அடிக்கு 100 அடி தண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய அணையான மேட்டூரில 124 அடிக்கு வெறும் 40 அடி தண்ணீர் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 93 டிஎம்சி தண்ணீருக்கு பதிலாக வெறும் 13 டிஎம்சி நிறைய கர்நாடகா தந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய காவிரியை உபரிநீரை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆறாக மட்டும் இவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தவில்லை. காவிரி ஒழுங்காற்று ஆணையத்தினுடைய உத்தரவை அமல்படுத்தவில்லை. ஆனால் மறுபுறம் தென்பெண்ணை ஆற்றிலே கர்நாடகாவினுடைய கழிவு நீரை விட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாழ்வாரத்தை பருத்திக் கொண்டிருக்கிறார்கள். புற்றுநோயை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல்களை கண்டித்து இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கர்நாடக எல்லை முற்றுகை போராட்டத்தை நாங்கள் வசூல் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட அரசியல் கட்சிகள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள். கண்டன அறிக்கை கூட கிடையாது. ஒரு போராட்டம் இல்ல, ஆர்ப்பாட்டம் இல்ல. இவர்கள்லாம் தமிழ்நாட்டு விவசாயிடம் பொதுமக்களிடம் வாக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா, இல்ல இவர்கள் வருகிற தேர்தலில் கர்நாடகாவிற்கு வாக்கெட்டு செல்வோம் என்பதை நாங்கள் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆக இனியாவது இனிமேலாவது நீங்கள் உங்களுடைய கண்ணை திறந்து காதை கொஞ்சம் கேட்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக பொதுமக்களுக்காக கர்நாடகாவினுடைய செயலை கண்டித்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் கோரிக்கைகளை எழுப்பி உரிமை நேரை பெற்றுத்தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு கர்நாடக அரசினுடைய இந்த வஞ்சக செயலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விவசாயிகள் சார்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.